வியூவர்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி இட்லி தோசைக்கு ஏற்ற டேஸ்டியான பூண்டு சட்னி பார்க்க போகிறோம். அது எப்படி பண்ணலான்னு பார்ப்போம். வாங்க, பாட்டம் திக்கான அகலமான ஒரு கடாய் எடுத்துக்கோங்க. 2 ஸ்பூன் ஆயில் விட்டுக்கோங்க. ஆயில் காஞ்சதுமே உளுந்தம்பருப்பு 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு போட்டுட்டு நல்லா வறுத்துடணும். மீடியம் ஃப்ளேமில் இருக்கட்டும், லைட்டாக கலர் மாறுற வரைக்கும் நல்லா வறுக்கணும். தீயை விட்டுறக்கூடாது. பாருங்கள், இந்த அளவு வறுத்தா போதும். இது தனியாக ஒரு பவுலில் எடுத்து வச்சுக்கோங்க. அதே கடாயில் ஆயில் கொஞ்சமாக இருக்கும், அதே போதும். பூண்டு வந்து 1 பவுல் அளவுக்கு 1 கப் எடுத்திருக்கேன், அதையும் சேர்த்துக்கோங்க. இதுவும் மீடியம் ஃப்ளேமில் நல்லா வதக்கணும். கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் நல்லா வதக்குங்க. கலர் பாருங்கள், மாறிட்டே வருது கொஞ்சம் கொஞ்சமாக. பாருங்கள், இப்போ நல்லா கலர் மாறிடுச்சு. இந்த அளவு வதங்கியிருந்தால் போதும். இது தனியாக ஒரு பாத்திரத்தில் எடுத்துக்கோங்க. அதே கடாயில் ஆயில் கொஞ்சம் இருக்குது, அதுலேயே சின்ன வெங்காயம் நான் இன்றைக்கி போடுறேன். நீங்கள் பெரிய வெங்காயம் கூட போட்டுக்கலாம், ஆனால் சின்ன வெங்காயம் இன்னும் கொஞ்சம் டேஸ்டாக இருக்கும். நல்லா வதக்கணும். டிரான்ஸ்பரண்ட் ஆற வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. காஞ்ச மிளகாய் 3 சேர்த்துருக்கேன். இப்போ இது வந்து குழந்தை சாப்பிடணும், அதனால 3 தான் நான் சேர்த்துருக்கேன். இது மைல்டாக தான் இருக்கும். நீங்கள் இன்னும் காரம் வேணும்னா இன்னும் 1-3 கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். இது காரமாக சாப்பிட்டா இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். நல்லா அது வதங்கிடுச்சு. இப்போ 1 கப் அளவுக்கு தக்காளி சேர்த்துருக்கோம். இதில் வெங்காயம், காஞ்ச மிளகாய், தக்காளி எல்லாமே சேர்த்துட்டு நல்லா வதக்குங்க. தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. நல்லா மசிச்சு விடுங்க, அப்போ தான் நல்லா வதங்கும். நெல்லிக்காய், சின்ன நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு புளி சேர்த்துக்கோங்க. அதுவும் கொத்தி விட்டு நல்லா வதங்குற அளவுக்கு நல்லா சேர்த்துருங்க, மசிச்சு விட்டுருங்க. நம்ம வந்து பூண்டு 1 கப் எடுத்தோம், அதே அளவுக்கு தான் சின்ன வெங்காயம் 1 கப், தக்காளியும் 1 கப். மூணுமே சம அளவு எடுத்துட்டா கரெக்டாக இருக்கும். இது சீக்கிரமாக வதங்கணும், அதனால் 1 தட்டு மூடி வச்சிடலாம். 10 மினிட்ஸ் வந்து இது நல்லா வதங்கணும். இடையில இடையில இது கிளறி விட்டுட்டே இருக்கணும். இப்போ 10 மினிட்ஸ் ஆயிடுச்சு. நல்லா பாருங்கள், சுருண்டி தண்ணியெலாம் நல்லா கொஞ்சம் கம்மியாயிடுச்சு. இப்போ இது நல்லா ஆறணும். இதில் வந்து நம்ம பூண்டு ஃபஸ்ட்டு வதக்கணும் இல்லையா, அந்த பூண்டு இப்போ சேர்க்க போகிறோம். பூண்டு, அப்புறம் உளுந்தம்பருப்பு ஃபஸ்ட்டு வறுத்தோம் இல்லையா, அதையும் சேர்த்துக்கோங்க. எல்லாமே சேர்த்து கிளறி விட்டு இதை ஆற விட்டுருங்க. இது ஆறின பிறகு மிக்சி ஜாரில் அரைச்சிட்டு உங்களுக்கு காட்டுறேன். இப்போ அதே கடாயில் 2 குழிக்கரண்டி ஆயில் விட்டுக்கோங்க. ஆயில் காஞ்சதுமே நம்ம அரைச்சி வச்ச சட்னி இது நல்லா லைட் கலரில் இருக்குது பாருங்கள். இதையும் சேர்த்துக்கிறோம். நம்ம தண்ணியே விட போகிறதில்ல. இந்த ஜார் கலவுன தண்ணி, அலசின தண்ணி மட்டும் கொஞ்சமாக இதில் சேர்க்க போகிறோம். இது வந்து ஹை ஃப்ளேமில் இப்போ ஃபஸ்ட்டு இருக்கட்டும். கொஞ்சம் வெடிக்கிற வரைக்கும், இது கொதி வர்ற வரைக்கும் ஹை ஃப்ளேமில் இருக்கட்டும். இப்போ ஆயில்லாம் இப்போ தெரியுது. இன்னும் கொஞ்சம் நேரம் கழித்து பாருங்கள், ஃபுல்லாக ஆயில்லாம் அந்த சட்னியே இழுத்துரும். இப்போ வெடி ஸ்டார்ட் ஆகுது.
ஒரு தட்டு வந்து இப்போ க்ளோஸ் பண்ணி வைக்கணும். இது நல்லா கொதி வந்து நல்லா கெட்டியாகிற வரைக்கும் கலர்லாம் நல்லா திக் கலரில் ஆகும், டார்க் கலரில் வரும். அது வரைக்கும் நம்ம மூடி வச்சு இது கிளறி விட்டுட்டே இருக்கணும் அப்பப்போ. எவ்வளோ நம்ம ஆயில் சேர்க்குறோம் அப்படின்னா அந்த அளவுக்கு வந்து டேஸ்ட்டாகவும் இருக்கும், ரொம்ப நாள் கெடாமலும் இருக்கும். சாரி வியூவர்ஸ், ஒன்று சொல்ல மறந்துட்டேன், இந்த சட்னி வந்து நல்லெண்ணெயில் நீங்கள் செய்யணும். நல்லெண்ணெயில் செஞ்சால் தான் அது டேஸ்ட்டாக இருக்கும். மறுபடியும் கிளறி விட்டு நான் ஓப்பன் பண்ணுறேன். பாருங்கள், இன்னும் நல்லா கெட்டியாயிடுச்சு, ஆயிலெலாம் நல்லா இழுத்துகிட்டே வருது. ஃபஸ்ட்டு வந்து ஆயில் வந்து நல்லா சட்னி இழுத்துக்கும், அப்புறம் நல்லா வதங்க வதங்க அந்த ஆயிலெலாம் நல்லா வெளிவரும், திரிஞ்சு வந்துடும் அப்படியே. இது வந்து நல்லா இன்னும் கலர் மாறிடுச்சு பாருங்கள், இன்னும் திக்காக நல்லா கலர் மாறணும். அது வரைக்கும் நல்லா கிளறி விட்டுட்டே இருங்க. பாருங்கள், இன்னும் கொஞ்சம் டார்க்காக ஆயிடுச்சு. இது டோட்டலாக சட்னி இது மட்டும் கொதி வர்றதுக்கு ஒரு 20 to 30 minutes வந்து நல்லா மீடியம் ஃப்ளேமில் இல்லைன்னா சிம்மில் வச்சு நம்ம மூடி வச்சு மூடி வச்சு கிளறி விட்டுட்டே இருக்கணும். இடையில அந்த ஆயிலே நல்லா பாருங்கள் மிக்ஸ் ஆகிருக்கு, ஆயிலெலாம் ஓரத்துலலாம் திரிஞ்சு வந்திருக்கு. இப்போ சட்னி ரெடி ஆயிடுச்சு. இந்த அளவுக்கு திக்காக இருக்கணும். கலரும் பாருங்கள் நல்லா டார்க் கலரில் மாறிடுச்சு. இது வந்து நீங்கள் டூர் எங்கேயாச்சும் போகும்போது நீங்கள் சாப்பிட்டு கொண்டு போக டேஸ்ட்டாக இருக்கும். இட்லி தோசைக்கெலாம் நல்லாயிருக்கும், புளியோதரை அதுக்கெல்லாம் நீங்கள் தொட்டு சாப்பிட்லாம். இப்போ தாளித்து இதில் போட்டாச்சு. இது வந்து நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். Thank you, viewers.